தமிழ் அமுதம் சேனலில் பயணிக்கின்ற அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் சசிலி திரவியம். ஆண்களை பற்றிய உளவியல் உண்மைகள். ஆண் என்பவன் தனக்கென வாழாத கடவுளின் மறு உருவம். ஆனால் ஆணிற்கு நாம் அளிக்கும் பட்டங்கள்: வெளியே சுற்றினால் உதவாக்கரை, வீட்டில் இருந்தால் தண்டச்சோறு, நோயில் படுத்தால் சோம்பேறி, பொண்டாட்டியை வேலைக்கு அனுப்பினால் பொண்டாட்டி சம்பளத்தில் பொழப்பை நடத்துபவன், பொண்டாட்டியை வேலைக்கு அனுப்பவில்லை என்றால் சந்தேகப்பிராணி, குழந்தைகளை கண்டித்தால் கொடுமைக்காரன், குழந்தைகளை கண்டிக்காவிட்டால் பொறுப்பில்லாதவன், மனைவி சொல் பேச்சை கேட்டால் பொண்டாட்டி தாசன், அம்மா சொல் பேச்சை கேட்டால் அம்மா பையன், மாமியார் மருமகள் சண்டைக்கிடையில் சிக்கி தவிக்கும் பலியாடுதான் நான். இனியாவது ஆண்களை புரிந்து கொள்வோமா? வாருங்கள். ஆணின்றி பெண்ணும் பெண்ணின்றி ஆணும் உறவுகள் அமையாது என்று இயற்கையாக கட்டமைக்கப்பட்டுள்ளது. ஓர் ஆணிக்கு இரண்டு வாழ்க்கை உண்டு. தாயின் கருவறையில் தொடங்கி மனைவியின் கருவறையில் முடிவடைகிறது. அதாவது, தாயின் கருவில் தன் புதிய உலக வாழ்க்கை தொடங்கும் ஆண் தன் மனைவியின் கருவில் தன் சொந்த ரத்தத்தில் உருவாக்கி உதித்த மகன் மகள் என்னும் இரண்டாவது புதிய வாழ்க்கை துவங்குகிறான். ஆண் என்பவன் தனக்கென வாழா தியாகி, சகோதரிகளுக்காக அனைத்தையும் தியாகம் செய்பவன், பெற்றோரை மகிழ்விக்க லட்சியத்தை உடைக்கிறான், மனைவி குழந்தைகளுக்காக தனது இளமையை தியாகம் செய்கிறான், சகோதரிக்கு முதல் பாதுகாவலனாகிறான், அடுத்தவர்களின் ஆனந்தத்திற்காக தன் ஆனந்தத்தை அடகு வைப்பவன், அக்காவின் குழந்தை பிறந்த பின் தாய்மாமன் என்று தன்னை மறு தந்தையாக மாற்றிக்கொள்பவன், அண்ணன் குழந்தை வருகைக்கு பின் ஊர் சுற்றுவதை நிறுத்தி தந்தையாக வீட்டு பொறுப்பை ஏற்பவன், தன் குடும்ப எதிர்கால வாழ்விற்கு வீடு வாசல் அமைத்துவிட்டு லோன் கட்டல் லோலோ என்று அலைந்த முதலாளியிடம் திட்டு வாங்கி வேலை பார்ப்பவன். ஆண் அழத்தெரியாதவன் இல்லை, அழுகையை மறைக்க தெரிந்தவன். ஆண் விடும் பெருமூச்சு, கண்களில் வெளிப்படும் ஏக்கம், நடுங்கும் கைகள், தனிமையில் அமர்தல், வார்த்தைகளில் ஏற்படும் தடுமாற்றங்களே ஆண் மனதில் அழுது கொண்டிருக்கிறான் என்பதற்கு சான்று. பெண்கள் 10 மாதங்கள் மட்டுமே கருவை சுமக்கிறார்கள். ஆனால் ஆண் என்பவன் தனது இறுதி மூச்சு வரை குடும்பத்தை மனது என்னும் கருவில் சுமக்கிறான். அன்பில்லாதவன் அல்ல, அன்பை வெளிப்படுத்த தெரியாதவன். சிரிக்க தெரியாதவன் அல்ல, கடன் சுமையால் சிரிக்க மறந்தவன். கரடுமுரடானவன் அல்ல, நடிக்க தெரியாமல் கோபத்தை கொட்டி விடுபவன். அன்பானவர்களிடம் மட்டும் தோற்றுப்போவான். பெண்ணை பெண்களை விட அதிகம் மதிப்பு கொடுப்பவன் ஆண்கள் மட்டுமே. விட்டு கொடுப்பதில் வல்லவன், நண்பர்களிடத்தில் உண்மையாக இருப்பவன், மகளின் கட்டளைக்கு அடிப்பணியும் அன்பன் அப்பா. 70 கிலோ எடைக்கல்லை தூக்கும் வலிமையானவனானாலும் தன் 3 கிலோ குழந்தையை கையில் ஏந்த பயப்படும் மென்மையானவர்கள். தன் ஆளுமையை வீட்டின் வெளியே காட்டினாலும் மனைவியின் அன்பிற்கு முன் வீட்டில் அடிபணிபவன். அன்பிற்காக இயங்கும் குழந்தை. அலுவலக கணக்கு வழக்குகளை கோடிக்கணக்கில் ஞாபகத்தில் வைத்திருந்தாலும் மனைவியின் பிறந்த நாளை தன் திருமண நாளை மறந்து திட்டு வாங்கும் அப்பாவி. பல சட்ட சிக்கல்களை தீர்க்க தெரிந்திருந்தாலும் தாய் மனைவி போடும் மாமியார் மருமகள் சண்டைக்குள் மாட்டி முழிப்பவன். தான் காணாத உலகை காண தன் மகளை தோளில் தூக்கி வைப்பான். தான் வறுமையினால் அனுபவிக்காததை தன் மகன் அனுபவிக்க தன் உழைப்பை அடகு வைப்பான். அன்பால் சின்ன சிலுங்கல்களால் மட்டுமே கரடுமுரடான அப்பாவை தன் வழிக்கு கொண்டு வர முடியும் என்பது மனைவியை விட மகள்களுக்கு மட்டுமே தெரியும். மனைவியை வீட்டில் என்ன திட்டினாலும் வெளியே விட்டு கொடுக்காதவன். அம்மா வீட்டிற்கு தானே போ என்று வீரமாக அனுப்பினாலும் எப்போது வருவாள் என்று வழி மீது விழி வைத்து காத்திருப்பான். உடல் வலிமை மட்டுமே கொண்டு மன வலிமை அற்றவன் அவன். ஒரு பெண்ணின் அழுகையை கூட அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத இலகிய மனம் படைத்தவர்கள். ஆண்கள் மனதில் மென்மையானவர்கள், ஆனால் வெளியே கெட்டவர்களாக தோற்றமளிப்பவர்கள். ஆண்கள் பெண்களின் முன்பு ஹீரோவாக இருக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள். மிகவும் கடினமான காலகட்டமாக இருந்தாலும் பெண்கள் கொடுக்கும் உன்னால் முடியும் வீடு பார்த்துக்கலாம் என்ற உத்வேகம் கொடுக்கும் தன்னம்பிக்கை வார்த்தைகளால் திரும்ப வெற்றியடைகிறான்.
எனவே மனதைரியம் கொடுக்கும் தன்னம்பிக்கை வார்த்தையை எதிர்நோக்கும் ஒரு குழந்தை. ஆண்கள் அழகை ரசிப்பவர்கள். ஆண்களுக்கு அதிகம் பேசுவது பிடிக்காது. அதாவது ஆணின் மூளையில் பேசும் பகுதி அதிகம் செயல்படாததும் இதற்கு காரணமாக கூறலாம். அனைத்து ஆண்களுக்கும் பிடித்த கலர்களில் ஒன்று சிவப்பு நிறம் என்பது ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. ஆண் ஒரு சுமை தாங்கி. ஆண்களுக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, தலைமை பண்பை சமுதாயம் அவன் மேல் ஏற்றிவிடுகிறது. ஆண்களை பற்றிய உளவியல் உண்மைகளில் ஒன்று அன்பிற்கு கட்டுப்படும் அரக்கர்கள். ஆணை மாற்றுவது என்பது மிகவும் எளிது. அது அன்பினால் மட்டுமே நடக்கும். ஒன்று, அவள் இவனை நேசிக்க வேண்டும், அல்லது அவன் அவளை நேசிக்க வேண்டும். அது அம்மா, காதலி, மனைவி, மகள் யாராக இருந்தாலும் அவனுக்கு தேவை ஒரு அவளின் அன்பு. எதிர்மறையான ஆண்களை பற்றியே பேசும் சமூகம் நல்ல மனம் கொண்ட ஆண்களை பற்றி ஏன் உணர்வதில்லை? குற்றம் செய்யும் ஆண்களை தண்டிப்பது சரிதான், ஆனால் ஆண்களே இப்படித்தான் என்று பொதுமைப்படுத்த வேண்டியதில்லை. தனிமனித உணர்வுகளும் மதிக்கப்பட வேண்டும். ஆணிற்குள்ளும் பெண்ணுண்டு, பெண்ணிற்குள்ளும் ஆண் உண்டு. அம்மா, அப்பா, குடும்பம், குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக வெளிநாட்டு வேளையில் தங்கள் கனவுகளை தொலைக்கும் நம்மில் பல ஆண்கள் அப்பா, அண்ணன், மகன், கணவனாக கூட இருக்கலாம். பெண்ணின்றி ஆணும் இல்லை, ஆணின்றி பெண்ணும் இல்லை, ஆண் பெண் இன்றி உலகம் இல்லை. எனவே கணவனாக, தந்தையாக, மகனாக, சகோதரனாக, தாயுமானவனாக விளங்கும் ஆண்களை புரிந்து கொண்டு மதிப்பளிப்போம், போற்றுவோம். இது அனைத்து அப்பாக்களுக்கும் சமர்ப்பணம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நன்றி.